அனைவருக்கும் அன்பு வணக்கம். என் பெயர் கரிஷ்மா, நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது திருக்குறளின் ஒடுக்கமிடுமை என்னும் அதிகாரம் கூறும் ஒழுக்கத்தினைது வறுமையின்மை இழுக்கத்தினைது வரையிறாகும் என்ற இந்த குறளின் விளக்கத்தை ஒரு கதை மூலம் கூற வந்துள்ளேன். ஒரு நாள் வேடனொருவன் ஒரு அடர்ந்த காற்றுக்குள் சென்றான். அப்போது அங்கிருந்த புலி வேடனை துரத்த ஆரம்பித்தது. வேடன் புலியிடமிருந்து தப்பிக்க அருகில் உள்ள மரத்தின் மேலே ஏறினான். அந்த மரத்தின் உச்சியில் ஒரு கரடி இருந்தது. புலிக்கும் கரடிக்கும் நடுவே அகப்பட்டு கொண்டான் வேடன். அப்போது கீழே இருந்த புலி கரடியிடம், இந்த வேடன் மிருகங்குலத்தின் பகைவன், எனவே அவனை மரத்திலிருந்து கீழே தள்ளிவிடு என்றது. அதற்கு கரடி, நான் இருக்கும் மரத்தில் தன் உயிரை காப்பாற்றவன் ஏறியதால் அவன் என்னிடம் அடைக்கலம் புகுதாகவே நினைக்கின்றேன், எனவே வேடனை கீழே தள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உறங்க ஆரம்பித்தது. சிறிது நேரம் கழித்து புலி வேடனை பார்த்து, எவ்வளவு நேரமானாலும் உனக்காக காத்திருப்பேன், உன்னை கொன்றால்தான் இன்று என் பசி அடங்கும் என்றது. இதை கேட்ட வேடன் கலக்கமடைந்தான். வேடனின் வயிற்றை அறிந்த புலி, உனக்கு ஒரு யோசனை என்று வேடனிடம் கூறியது. நீ உறங்கிக் கொண்டிருக்கும் அந்த கரடியை கீழே தள்ளிவிடு. அந்த கரடியை உன்னை விட்டு உன்னை விட்டு விடுகிறேன், என்ன சரிதானே என்றது. இதை கேட்ட வேடன் யோசித்தான். வேடன் தன் உயிர் மீது உள்ள பயத்தால் புலி கூறியது போல் கரடியை கீழே தள்ளிவிட்டான். ஆனால் கரடி கிளிக்கிளியை பிடித்து கீழே விழாமல் தப்பியது. அப்போது புலி கரையிடம், கரடியே, இந்த வேடன் நன்றி கெட்டவன், காப்பாற்றி உன்னே கீழே தள்ளிவிட்டான், அவனுக்கு இறுக்கம் காட்டாதே என்றது. அதற்கு மீண்டும் கரடி, வேடன் தன் ஒழுக்கத்திலிருந்து மாறி செயல்பட்டான் என்பதற்காக நானும் என் ஒழுக்கத்தை கைவிட மாட்டேன் என்றது. கதை கருத்து: தனக்கு துன்பம் கொடுத்த வேடனை பழிவாங்குவதற்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்தும் அத்துன்பத்தை செய்ய மறுத்து கரடியின் சிறந்த ஒழுக்கத்தை எண்ணி புலி வீழ்ந்தது. கரடி பிறப்பால் விலங்காக இருந்தாலும் தனது நடத்தியால் மனிதனுக்கும் மேலாக உயர்ந்து விட்டதை எண்ணி மன்னிப்பு கேட்டான் வேடன். நல்ல நடத்தியால் ஒருவருக்கு உயர்வு ஏற்படும், அதிலிருந்து தவறுபவர்கள் தீயாத பழியை அடைவர் என்பதை இந்த குரல் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். எனவே ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் இதா புலி, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் இதா புலி. நாமும் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வாழ்வில் உயர்வடைவோம். நன்றி, வணக்கம்.